நடுநிலைமை மிகவும் அவசியம் பொது வாழ்க்கையில் அப்படின்னு தான் நான் பேச போறேன். தினேஷ் அவர்கள் சொன்னாங்க, தனி மனித வாழ்க்கையில் பேணப்படாத நடுநிலைமை பொது வாழ்க்கையில் வெற்றி பெற போவதே இல்லை அப்படின்னு. சரிதான், கல்விக்கு பணம் கொடுக்க கூடாது, எல்லா பிள்ளைகளையும் சமமா நடத்தணும், உறவுக்குள்ள காசி பேசக்கூடாது, சரியா வாக்களிக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. ஆனா செய்யறோமா? இப்படி நம்ம காரியம் முடியணும், நாம பிழைக்கணுங்கிறதுக்காகவே வாழ்கிற நம்மை நல்வழிப்படுத்துவது யாரு? தனி மனித வாழ்க்கையில் நடுநிலைமையை சொல்லி தருவது யாரு? காந்தி, காமராஜர், கலாம் போன்று பொது வாழ்க்கையில் நேர்மையாக இருந்த தலைவர்கள் தானே. இவங்கெல்லாம் தனி மனித வாழ்க்கையில கூட நேர்மையா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களோட பொது வாழ்க்கையை பார்த்த பிறகு, அந்த நடுநிலைமையை பார்த்த பிறகுதான் நாம அவங்களுடைய தனி மனித வாழ்க்கையை தேடிய போறோம். ஆக பொது வாழ்க்கையில் நியாயமாக இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய நலன் மட்டுமில்லை, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையும் இருக்கு. அதனால சொல்கிறோம், பொது வாழ்க்கையில் நடுநிலைமை மிக மிக அவசியம் என்று. நீங்க சொல்றீங்க, மாமியார் மருமக பிரச்சனையை தீர்த்துட்டா உலகத்துல எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம். நீங்க என்னைக்கு மாமியார் மருமக பிரச்சனையை முதல்ல சமாளிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் நாங்களே தெரிஞ்சிட்டோம், பிரச்சனையே இல்லை. இப்போ இப்படியே தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், தனி மனித வாழ்க்கையில நேர்மையா இருந்தா தான் பொது வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா செய்யறதே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். ஸ்பெயின் நாட்டுல கிராஸ் கண்ட்ரி ரேஸ் நடக்குது, உலக அளவிலான ஓட்டப்பந்தய வீரர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுல கென்யாவை சேர்ந்த ஏபல் அவர் தான் முதல் இடத்துல ஓடிட்டு இருக்காரு. ரெண்டாவது இடத்துல ஸ்பெயினை சேர்ந்த எவன் பெர்னாண்டஸ் அவர் ஓடிட்டு இருக்காரு. ஏபல் வந்து எல்லை கோட்டை நெருங்கிட்டார், மக்கள் எல்லாம் பயங்கரமா கை தட்டுறாங்க. அவர் கிட்டத்துல நெருங்க நெருங்க ரொம்ப கை தட்டுவோம், எல்லைக்கோட்டுக்கு இன்னும் 10 மீட்டர் இருக்கு, அதுக்கு முன்னாடியே ஒரு கோடு வருது, அதுதான் எல்லைக்கோடுன்னு நினைச்சு அதை தாண்டவுன வேகத்தை குறைச்சிட்டாரு. பின்னாடி ரெண்டாவது இடத்துல வந்துட்டு இருக்க எவன் பெர்னாண்டஸ்க்கு தெரியுது, ஐயோ இவர் தப்பா புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்பானிஷ்ல கத்துறாரு, ஓடு ஓடு ஓடுன்னு. கென்யாக்காரர் இவர், இவருக்கு மொழி புரியல, அதனால அவருக்கு என்ன சொல்றாருன்னே விளங்கல. இப்போ இவர் மெதுவாகவும், அவர் ரெண்டாவது இடத்துல வர்றவர், இவர் சித்தத்துல வந்த உடனே எவன் கையால சைகை காட்டி அங்க இருக்க எல்லைக்கோடு ஓடு ஓடுங்கிறாரு. அதுக்கப்புறம் ஏபிள் ஓடி போய் முதல் பரிசை ஜெயிச்சார். முடிஞ்சுதா? பத்திரிகையாளர்கள் வந்து முடிஞ்ச உடனே எவன் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க நீங்க எவ்வளவு அருமையான வாய்ப்பு, அவர் தான் தப்பா புரிஞ்சுட்டு ஸ்லோ பண்ணிட்டார்ல, நீங்க முன்னாடி போய் ஜெயிச்சிருக்கலாம்ல, எதுக்கு அவரை போச்சிருந்தீங்க? அப்ப எவன் சொன்னாரு, நான் போட்டி தொடங்கினதுல இருந்து எனக்கும் அவருக்கும் இடையில இருந்த இடைவெளியை கடக்க பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னால முடியவே இல்லை. அவர் மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர், ஏதோ தப்பா நினைச்சிட்டாரு, அதை போய் சாதகமா நினைச்சிட்டு நான் அவருக்கு முன்னாடி போலாமா, அசிங்கம் இல்லையா, நான் செஞ்சதுதான் சரி அப்படின்னாரு. ஆனா அதே நேரம் எவனோட கோச் என்ன தெரியுமா சொன்னாரு, களத்தில் வெற்றிக்காக மட்டுமே ஓட்டப்பந்தய வீரன் நிக்கிறான், நல்லது பண்றேன் அது இதுன்னு சொல்லி எவன் எங்க நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தங்கப்பதக்கத்தை தவற விட்டுட்டான், நானா இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னா. இதுதான் உலகம். என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தன் தனி மனித வாழ்க்கையில நடுநிலைமையா நடந்துட்டா அவனை பிழைக்க தெரியாதவன், ஏமாளி, ரூல்ஸ் ராமாடிஜம், என்னென்னமோ சொல்லி கேலி பண்ணோம். ஏற்கனவே நம்ம ரொம்ப அழகு, இப்படி கேலி வேற பண்ணா நம்ம நடந்துப்போமா நடுநிலைமையோட? ஆனா அதே நேரம் பொது வாழ்க்கையில ஒருத்தன் இம்மி அழகாவது நடுநிலைமையோட இருந்து, நடுநிலைமையில இருந்து தவறுனா அவனை கீழே அவனை பழிக்கும். இது நமக்கே இருக்கு இந்த அனுபவம். நம்ம எல்லாருமே அமெரிக்கால நிறைய பேர் தமிழ் ஆசிரியர்களா இருக்கோம், தன்னார்வ தொண்டு ஒரு சின்ன பொது வாழ்க்கை தானே அது. அப்படிதான் நானும் போய் முதல்ல ஆசிரியரானே, முதல் வருஷம் சில பிள்ளைகள் வந்து எனக்கு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பு எல்லாம் கொடுத்தாங்க, நானும் ஆசையா வாங்கிட்டேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பரீட்சை வருது, பரீட்சையில எழுத்து பிள்ளைக்கு ஒரு கால் மதிப்பெண் குறைக்கிறது வழக்கம். எனக்கு எந்த பிள்ளைகளாம் அன்பளிப்பு கொடுத்துச்சோ அந்த பிள்ளைக்கு பேப்பர் எல்லாம் திருத்தும் போது எனக்கு இந்த கண்ணு முன்னாடி அதுக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அப்படியே பறக்குது. ஐயோ பாவம், எப்படி எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க, இந்த கால் மார்க்க குறைக்கணுமா அப்படிலாம் எனக்கு தோணுது. ஆனா அதே நேரம் அன்பளிப்பே கொடுக்காத பிள்ளைங்களோட பேப்பர் திருத்தும் போது இந்த சஞ்சலமே இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஒரு பிள்ளைக்கு மார்க்க குறைச்சு போட்டு ஒரு பிள்ளை குறைக்காம விட்டேன்னா நாளைக்கு இந்த ரெண்டு பேப்பரையும் எடுத்துக்காட்டி என்னமா இப்படி திருத்திருக்கேன்னு கேட்டா எவ்வளவு அசிங்க எனக்கு. அப்ப முடிவு பண்ணேன், இனிமே அன்பளிப்பே வாங்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். நான் ஆகச்சிறந்த ஆசிரியரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா நான் அசிங்கப்படாமையாவது இருக்கணும்ல. அப்ப புரிஞ்சது பொது வாழ்க்கையில் நடுநிலைமை எவ்வளவு அவசியம்னு. தினேஷ் அவர்கள் சொல்றாரு, மனசுல உறுத்தல் இருக்கும், இருக்கும், தனி மனித வாழ்க்கையிலும் உறுத்தல் இருக்கும், ஆனா அதெல்லாம் தொடச்சிட்டு போக நமக்கு தெரியும், நம்மளுக்கு மனசாட்சியை ஜெயிக்க தெரியாது. ஆனால் பொது வாழ்க்கையில் பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நாம நடுநிலைமைய பழகுவோம். இன்னும் சொல்ல போனா பொது வாழ்க்கையில் பழகுகிற அந்த பழக்கம் தான் தனி மனித வாழ்க்கையிலும் கூட நடுநிலைமை நமக்கு பழக்குதுன்னு நான் சொல்லுவேன். நடுவர் அவர்களே, நடுநிலைமை அப்படின்னாலே நமக்கு மகாத்மா தான் நினைவு பெறுவார். அவரோட ஒவ்வொரு செல்லிலையும் அது இருந்துச்சு. அவர் கையில எடுத்த அகிம்சையின் ஆணி வேற அதுதான் கூட நம்ம சொல்லலாம். ஸ்லாபத்தி இயக்கம் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், அதை பத்திலாம் நான் விரிவா சொல்லல, அது எதுக்காக உருவாச்சுன்னு மட்டும் சொல்றேன். முதலாம் உலக போர்ல இங்கிலாந்து அரசு ஒரு விஷயத்துல நியாயம் இல்லாம நடந்துருச்சு, அதை கண்டிக்கிறதுக்காக
இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் தொடங்கிதான் கிளாபத் இயக்கம். இதுக்கு இந்துக்களும் கூட நிக்கணும், அவங்க கூட சப்போர்ட் பண்ணணும்ங்கிறக்காக ஒரு மாநாடு நடக்குது. மகாத்மா காந்தி அங்க வர்றாரு. அப்ப அவர்தான் சொல்றாங்க, இந்த மாநாட்டுல கிளாபத் இயக்கத்தை பத்தி மட்டும் பேசல, இப்ப வந்து புதுசா நம்ம உருவாக்கி இருக்கோம்ல பசுவை பாதுகாக்கும் இயக்கம், பசு பாதுகாப்பு இயக்கத்தை பத்தியும் பேச போறோம் அப்படின்னாங்க. சரி, அவர் கேட்டாரு என்ன பேச போறீங்க அப்படின்னா, கிளாபத் இயக்கத்துல இஸ்லாமியர்களோட இந்துக்கள் துணை நின்று இங்கிலாந்தை எதிர்ப்போம், அதுக்கு பிரதிபலனா பசு பாதுகாப்பு இயக்கத்துல இஸ்லாமியர்கள் துணை நிற்பாங்க, இனிமே அவங்க பசுவை கொல்ல மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க, இதுதான் ஒப்பந்தம். நாங்க காந்திக்கு தூக்கி போட்டுருச்சு, தப்பு இது அப்படின்னாரு. இங்கிலாந்து செஞ்சது நியாயம் இல்லாதது, ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் இருவரும் சேர்ந்து எதிர்ப்பது நம்முடைய கடமை, கரெக்ட். ஆனா அதுக்கு பிரதிபலனா பசுவை கொல்லக்கூடாது சாப்பிட கூடாதுன்னு அவங்க காலம் காலமாக பழகி வந்த ஒரு உணவு பழக்கத்தை நிறுத்த சொல்லி கட்டாயப்படுத்துவது தப்பு. என்னைக்காவது அவங்களாம் விரும்பி அந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டா மாத்திக்கிட்டோம், அது அவங்க விருப்பம், இதை நம்ம கட்டாயப்படுத்த கூடாது, இந்த மாநாட்டுல இதை பேசவே கூடாது, ரெண்டு வேற வேற விஷயம்ட்ட. எப்பேற்பட்ட நடுநிலைமை, மை ஃபுட் மை சாய்ஸ் இன்னைக்கு சொல்றோம், மதத்துக்கு முன்னால் மனிதத்தை வைத்த நடுநிலைமை. எந்த இந்த நடுநிலைமை என்ன பிரதி என்ன பலனை கொடுத்தது தெரியுமா? இத கேட்டவுடன் அந்த மாநாட்டிலேயே இருந்த இஸ்லாமிய தலைவர் மௌலானா அப்துல் சாஹிப் சொல்றாரு, இந்துக்கள் எங்கள் சகோதரர்கள், உங்களுடைய மத உணர்வை மதித்து இன்னுமே நாங்க பசுவை கொல்றதை விட்டுறணும்னு நான் எங்க மக்கள்கிட்ட பேசுறேங்கிற, அதுதான் நடுநிலைமையோட சக்தி பொது வாழ்க்கையில். இது அவசியம் இல்லையா? இது அவசியம் இல்லைன்னு அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் நினைச்சதுனாலதான், இந்த நடுநிலைமையிலிருந்து தவறினதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பசு பாதுகாப்புக்காக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுநிலைமை தவறியதால் தான் மத கலவரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நடுநிலைமை தவறினதுனாலதான் 5 மாச கர்ப்பிணி பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். அப்போ பிறந்திருந்த பச்சை குழந்தை உட்பட 14 பேர் அந்த குடும்பத்துல கொல்லப்பட்டாங்க. இவ்வளவு ஏன் உச்ச நீதிமன்றமே நடுநிலைமையில இருந்து தவறினதுனாலதான் எவ்வளவு போராடி அந்த வழக்குல 11 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம், ரேபிஸ்ட நன்னடத்தையில வெளியே விடக்கூடாதுன்னு கடுமையான சட்டம் இருந்தும் அவங்களை விடுதலை செய்தது உச்ச நீதிமன்றம். நடுநிலைமை தவறதுனாலதான் உன் மதம் என்ன, உனக்கு ஒரு நீதி, நீ பெண்ணா உனக்கு ஒரு நீதி அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நடுநிலைமையில தவறதாலதான் போலீஸ பார்த்தா பாதுகாப்பு உணர்வு வராம பயம் வருது. நடுநிலைமை தவறதாலதான் அடுத்த வீட்டு பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய கல்வி என் பிள்ளைக்கு கிடைக்கலையேன்னு தற்கொலை செய்யற நிலைமை இருக்கு. நடுநிலைமை தவறதாலதான் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மொத்தத்தில் நடுநிலைமை தவறதாலதான் மக்களாட்சியை மக்கி போகிற நிலைமை இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, பொது வாழ்க்கையில நடுநிலைமை எவ்வளவு அவசியம்? நான் மட்டும் படிக்கிறேன் என் புத்தகத்தை நான் பத்திரமா வச்சுக்கணும் தான், ஆனா எல்லாரும் படிக்கிற லைப்ரரி புத்தகத்தை அதை விட பத்திரமா வச்சுக்கணும் தானே? நல்ல வாழ்த்து, நன்றி, வணக்கம்.